ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேஷராசி பெண்களுக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே ராசியில் பிறந்த பெண்கள் முன்கோபமும் சிறிதேனும் பிடிவாத குணமும் நிச்சயம் கொண்டிருப்பாங்க இவங்களை அடக்கி ஆள்வது என்பது நடக்காத ஒரு விஷயம் ஆனால் இவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அன்பால் இவர்களை அடக்கி ஆள முடியும் இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து இவங்க இவங்க ஈகோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன் நிச்சயமாக நீங்கள் என்ன சொன்னாலும் கூட அது செயல்படவே படாது ரொம்ப முன்கோவப்படுவாங்க எடுத்துக்கிற எல்லா விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட வந்து கோவப்படுவாங்க அதனால் மேஷராசி பெண்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னாவே போதுங்க உங்கள் லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்கீங்களோ அதுக்கு இன்னும் ஒரு படி மேலே நல்லா உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் பொதுவாகவே வந்து விட்டு கொடுத்து போகிறோம் அப்படின்னா எப்போதுமே கெட்டு போகிறதே கிடையாது மேஷ ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த அளவுக்கு விடாமுயற்சி செய்வாங்க தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம் முதன்மையை அதிகமாக விரும்புவாங்க எதுலுமே வந்து அந்த நம்பர் ஒன் பொசிஷன் ஒரு நாலு பேருக்கு மத்தியில் நல்ல கௌரவம் செல்வாக்காக இருக்கணும் யாருக்கும் நம்ம சலைச்சவங்க கிடையாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மனதளவில் மிகுதியாக இருக்கும் ஓகேங்களா மற்றபடி வந்து இவங்களை வந்து அன்பால் ஹேண்டில் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அதே மாதிரி என்ன தான் வந்து முன்கோபப்பட்டாலும் கூட அந்த கோவம் உள்ள இடத்துல தான் வந்து குணம் இருக்கும் அப்படின்றதற்கு நிகர சாத்தியமான ஒரு பெண்மணியாக இருப்பாங்க பொறுப்புணர்வு மிக்கவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க எவ்வளோ சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் அவ்வளவு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்களை அளவுக்கு இந்த ஆண்டில் நீங்கள் நினைக்க வேலையை சரியாக செய்து முடிக்கலாம் குடும்ப பொறுப்பில் இருக்கிற பெண்களை அளவுக்கு இந்த ஆண்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து தாங்க போகணும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது எதிலுமே முன்கோபத்தை குறைச்சிக்குங்க அடிக்கடி சில விஷயங்களுக்கு கோவப்படுற மாதிரியான நிகழ்வு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த ஆண்டில் நீங்கள் என்ன தான் வந்து பொறுமையாக இருக்கணும்னு நினச்சாலும் உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அமையும் என்பதனால் அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க என்ன தான் உங்கள் கோவத்தை கிளப்பினாலும் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது வீண் போகாது என்றும் உங்கள் நிதானம் வீண் போகாதுன்றதை மனதில் வச்சுங்க விட்டு கொடுத்து போங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சிக்கான பாடுபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் மேஷராசி பெண்களை பொறுத்த அளவுக்கு குடும்பத்தின் உயர்வு தன்னுடைய மகிழ்ச்சி தன்னுடைய பொருளாதார நிலையை மாற்றி அமைப்பதுன்னு ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியான ஒரு காலகட்டமாக மேஷராசி பெண்களுக்கு இருக்கும் திருமணம் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகளும் சிறிதேனும் தாமதங்களும் ஏற்படலாம் பட் இந்த ஆண்டு எண்டில் வந்து நல்ல பெட்டராகவே இருக்கும் ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை துணை நல்ல ஒரு கணவர் அமைவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முற்பகுதி அதாவது முக்கால் பங்கு வந்து கொஞ்சம் ஏழ்றையாக தான் இருக்கும் இந்த கணவன் வாழ்க்கை துணை அமைவது அல்லது வாழ்க்கை துணை அமைஞ்சு கணவனோடு சிறிதேனும் கருத்து வேறுபாடுகள் சிறிதேனும் கோவப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்க செய்கிறதே சுத்தமாக சரி கிடையாது நம்ம என்ன சொன்னாலும் மாற்றிக்க மாட்டேன்ட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு கோவம் முதன்மையாக நிச்சயமாக ஒரு மேஷராசி பெண்களை பொறுத்த அளவுக்கு குடும்ப பொறுப்பில் இருக்கிறவங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு குறுகிய காலகட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணுங்கள் முடியலையா சரி விடுங்க குறுகிய காலகட்டம் போகட்டும் காலமும் நேரமும் மாறும்போது எல்லாம் சரியாயிடுன்னு விட்டுறது நல்லது ஏன்னால் இந்த கெட்ட நேரம் சிறிதேனும் பிரச்சனையை கொடுத்து வாழ்க்கை துணையுடனிருந்து பிரிவை ஏற்படுத்தலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அதில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி மேஷராசி பெண்கள் மாணவ மாணவிகள் வேலைக்காக முயற்சிக்கிறவங்க குடும்ப பொறுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு கூட வந்து சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது காதல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது சார் இந்த காலகட்டம் காதலினால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தின் அவமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு காதல் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க முன்கோவம் கூடாது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை மனதில் நினைவில் வைத்துக்கொள்ளுங்க இந்த ஆண்டு மேஷராசி பெண்களை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை தகுதி உங்களுடைய தன்னம்பிக்கை எல்லாமே நல்லாவே இருக்கும் பெட்டராக இருக்கும் யாரும் வந்து உங்களை குறை சொல்ல முடியாது உங்கள்கிட்ட குறை சொல்லணும் அப்படின்னா இந்த ஆண்டில் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய முன்கோபத்தினால் ஏற்படக்கூடிய தவறுகளை மட்டும்தான் வந்து சுட்டி காட்ட முடியும் ஒழிய வேறு எதுவும் அவ்வளோவா குறை சொல்கிற மாதிரி கிடையாது குடும்ப பொறுப்புகளை ஏற்றுகிட்டு இருக்கவங்க சிறு சிறு தடைகளையும் சங்கடங்களையும் சிறு சிறு தாமதங்களையும் சந்திக்க நேரிடும் என்பதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இது உங்கள் நன்மைக்காக சொல்லக்கூடியது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே வந்து நம்ம யூடப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்